ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இட்ஸ் லேர்ன் டெய்லி. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 11th ஸ்டாண்டர்ட்குரிய இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் 3 லெசன்ஸ்க்குரியது. ஃபர்ஸ்ட் லெசனுக்கு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ 2 மார்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் பிசிக்கல் குவான்டிட்டி, 2 மார்க் அண்ட் 3 மார்க் ரெண்டுலேயுமே நிறைய விட கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ரூல்ஸ் ஃபார் டிட்டர்மைனிங் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ், ரூல்ஸ் வித் எக்ஸாம்பிள், அந்த கொஸ்டின் பார்த்துக்கோங்க, 2 மார்க்ஸ்ல தான் கேட்பாங்க. நெக்ஸ்ட் லிமிடேஷன்ஸ் ஆஃப் டைமென்ஷனல் அனலைசிஸ், 3 மார்க்ல கேட்பாங்க. இதே மாதிரி பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டின்னு சொல்லி ஒரு டீடைல் க்வெஸ்சன் படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த டீடைல்ல அப்ளிகேஷன்ஸ் இருக்கும், ஒரு 3 பாயிண்ட்ஸ். ஸோ அது வந்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டைமென்ஷனல் அனலைசிஸ், இதுவும் 3 மார்க்ல கேட்பாங்க. புக்கிங் கொஸ்டின், பட் ஆக்சுவலா புக் பேக்ல இருக்கு, கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கேட்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ப்ரீசிஷன் அண்ட் அக்யூரசி இந்த கொஸ்டின். ஸோ வித் எக்ஸாம்பிளோட பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் டீடைல் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா ட்ரையாங்குலேஷன் மெத்தட், ரேடார் மெத்தட், இந்த ரெண்டு கொஸ்டினுமே முக்கியமான கொஸ்டின். ஸோ இதுக்கப்புறம் எரர்ஸ்ல பாத்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக் எரர் மட்டும் பாத்துக்கோங்க. ஓகேவா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம், ஃபுல்லா பார்க்க கஷ்டமா இருக்கலாம். இந்த டைம் நீங்க சிஸ்டமேட்டிக் எரர் மட்டும் பாத்துக்கோங்க, அடுத்து கண்டினியூ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி ஆஃப் டைமென்ஷன், ஸோ அந்த கொஸ்டினை வித் எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்றது பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் செகண்ட் லெசன்ல பாத்தீங்க அப்படின்னா வெக்டார் லெசன் தான். ஸோ கொஸ்டின்ஸ் கொஞ்சம் நிறைய இருக்கிற மாதிரி தெரியும் உங்களுக்கு. ஸோ பட் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான லெசன் தான். ஸோ டீடைல் கொஸ்டின்ஸ்ல இருந்து எல்லாமே. ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஆன்சர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா கார்டீசியன் குவாண்டினேட் சிஸ்டம், ஸோ அப்படின்னா என்ன அந்த கொஸ்டின். நெக்ஸ்ட் ஸ்கேலா அண்ட் வெக்டர், ஸோ இது எல்லாமே 2 மார்க்ஸ்ல தான் கேட்பாங்க. ஸோ இந்த கொஸ்டின் தான் வரும் அப்படின்னு நம்ம செகண்ட் லெசன்ல சொல்ல முடியாது, என்ன ரேண்டமா மாத்தி மாத்தி தான் கேட்பாங்க. நெக்ஸ்ட் வெக்டார் ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டார்ஸ், அதே மாதிரி ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டார்ஸ், இது ரெண்டு 3 மார்க் கொஸ்டின்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹவ் வில் யூ ஷோ தட் 2 வெக்டார்ஸ் ஆர் பெர்பெண்டிகுலர், ஓகேவா? 2 வெக்டார்ஸ் எப்படி பெர்பெண்டிகுலரா இருக்குன்னு ப்ரூவ் பண்ணுவீங்க அந்த க்வெஸ்சன். நெக்ஸ்ட் வெலாசிட்டி அண்ட் ஸ்பீட், அதுக்கப்புறம் 1 ரேடியன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கைனமேட்டிக் ஈக்வேஷன் ஃபார் ஆங்குலர் மோஷன். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒரு க்வெஸ்சன் இருக்கும் பாருங்க, ரைட் டவுன் தி எக்ஸ்பிரஷன் ஃபார் அன் ஆங்கிள் மேட் பை தி ரிசல்டன்ட் அக்ஸலரேஷன் அண்ட் ரேடியஸ் வெக்டார் இன் நான் யூனிஃபார்ம் சர்க்குலார் மோஷன். ஸோ இது வந்து இம்பார்ட்டன்டான 2 மார்க் கொஸ்டின், ஒரே ஒரு வேர்ட்ல தான் ஆன்சர் இருக்கும், பட் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான 2 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட் அதே லெசன்ல டீடைல் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா ட்ரையாங்கிள் லா ஆஃப் அடிஷன் அந்த கொஸ்டின், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்கேலார், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வெக்டார், இது ரெண்டும் சேர்த்து கேட்க மாட்டாங்க, தனித்தனி டீடைலா தான் கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா 3 மார்க் கொஸ்டின்ஸ்ல கேட்பாங்க. நெக்ஸ்ட் கைனமேட்டிக் ஈக்வேஷன் ஆஃப் மோஷன் ஃபார் கான்ஸ்டன்ட் அக்ஸலரேஷன், இதோட இன்னொரு நேம் வந்து கால்குலஸ் மெத்தட் யூஸ் பண்ணி உங்களுடைய ஈக்வேஷன்ஸ் ஆஃப் மோஷன் டெரைவ் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. ரெண்டும் ஒரே க்வெஸ்சன் தான். பின்னாடி இருக்க கொஸ்டின் கேட்காம முன்னாடி புக்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஹெட்டிங் கொடுத்துருப்பாங்க, அது கேட்டாங்க அப்படின்னா வேற கொஸ்டின் நினைச்சு எழுதாம இருந்துடாதீங்க. ஓகேவா? அது மாதிரி நிறைய தடவை கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து 5th டீடைல், டிரைவ் தி ஈக்வேஷன் ஆஃப் மோஷன் ரேஞ்ச் அண்ட் மேக்சிமம் ஹைட் ரீச்ட் பை தி பார்ட்டிகிள் த்ரோன் அட் அன் ஆப்ளிக்யூ ஆங்கிள் தீட்டா வித் ரெஸ்பெக்ட் டு தி ஹரிசோண்டல் டைரக்ஷன், அதாவது ஆங்குலார் ப்ரொஜெக்ஷன் இருக்குல்ல. ஸோ அந்த கொஸ்டின். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒரு பார்ட் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா த பாத் ஃபாலோட் பை த ப்ரொஜெக்டைல் இஸ் அன் இன்வெர்டட் பேரபோலா அப்படின்னு சொல்லி ஒரு லைனோட முடிச்சிருப்பாங்க. அந்த லைன் வரைக்கும் மட்டும் கேட்கக்கூட சான்சஸ் இருக்கு 5 மார்க் கொஸ்டினுக்கு. டயக்ராம் அந்த டெரவேஷன் எழுதி அந்த ஈக்குவேஷன் கொண்டு வருது, ஒய் ஈக்குவல் டு டேன் எக்ஸ் டேன் டீட்டா மைனஸ் ஹாஃப் அப்படின்னு சொல்லி ஒரு ஈக்குவேஷன் வரும். ஓகேவா? ஸோ அந்த கொஸ்டின். ஸோ இதே டீட்டெயில இருக்கிற பார்ட் தான், பட் அது வரைக்கும் கேட்டா நீங்க அதோட முடிச்சா போதும். இல்ல ரேஞ்ச் ஹைட் எல்லாம் கேட்டானா அதுக்கு அடுத்து இருக்க கண்டினியூஸா நீங்க எழுதணும். ஓகேவா? க்வெஸ்சன் என்ன கொடுக்குறாங்கன்னு தெளிவா நீங்க ரீட் பண்ணீங்கனாலேயும் நம்ம எழுதுறதுக்கு ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் 3rd லெசன் மோஷன் லெசன்ல பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய லெசனா தான் இருக்கும். ஸோ ஆல்ரெடி நீங்க லோயர் கிளாஸஸ்ல படிச்ச லெசன் தான், அதுல உள்ள க்வெஸ்சன்ஸ் எல்லாமே. ஃபர்ஸ்ட் அதுல இம்பார்ட்டன்டான 2 மார்க் க்வெஸ்சன்ஸ் பாத்தீங்கன்னா நியூட்டன் செகண்ட் லா, ஸ்டேட் நியூட்டன் செகண்ட் லா, டிஃபைன் 1 நியூட்டன், ஷோ தட் த இம்பல்ஸ் இஸ் தி சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம், இது வந்து இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட் யூசிங் ஃப்ரீ பாடி டயக்ராம் ஷோ தட் இட் இஸ் ஈஸி டு புல் அண்ட் ஆப்ஜெக்ட் தேன் டு புஷ், இழுக்கிறத விட தள்ளுறது தான் ஈஸி அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் இருக்கும், ஃப்ரீ பாடி டயக்ராம் யூஸ் பண்ணி டெரைவ் பண்றது. ஸோ அந்த கொஸ்டினும் இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட் நியூட்டன்ஸ் 3rd லா, இனர்ஷியல் ஃப்ரேம்னா என்ன, அண்டர் வாட் கண்டிஷன் வில் எ கார் ஸ்கிட் ஆன் அ லெவல்டு சர்க்குலர் ரோடு, இது இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். ஸோ இந்த ஒரு சிங்கிள் லைன்ல இருக்கிறது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் 2 மார்க்ஸ் தான் கேட்பாங்க. கொஞ்சம் ஈக்வேஷன் மாதிரி இருக்கும், 2 மார்க்ஸ்ல வரும். ஸோ கொஞ்சம் அதை கவனமா பார்த்துக்கோங்க அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல. இந்த இதில் ஸ்கிட் பார்த்தோம், அதில் ஆங்கிள் பார்த்தோம், அந்த மாதிரி கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் லாங் ஆன்சர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா லாமஸ் தியரம் 3 மார்க்ல தான் மோஸ்ட்லி கேட்பாங்க, எப்பயாவது தான் டீடைல்ல கேட்பாங்க. நெக்ஸ்ட் மோஷன் ஆஃப் பிளாக்ஸ் கனெக்டட் பை ஸ்ட்ரிங் வெர்டிகல் மோஷன் மட்டும் தெளிவா பாத்துக்கோங்க, அதுதான் ரிப்பீட்டடா கேக்குறாங்க.
நெக்ஸ்ட் நியூட்டன்ஸ் 3 லாஸ் மட்டும் 3 மார்க்ஸ்ல கேட்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ் கால்குலேட் பண்றது, அதுல ரெண்டு டீடைல் இருக்கும், டீடைல் நம்பர் 4 அண்ட் டீடைல் நம்பர் 9, ரெண்டும் ஒரே டீடைல் தான், கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் வேற வேறையா இருக்கும், பேர் மட்டும். டீடைல் நம்பர் 4ல பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் தி ஆரிஜின் ஆஃப் ஃபிரிக்ஷன், ஷோ தட் தி இன்க்ளைன்ட் பிளேன் ஆங்கிள் ஆஃப் ஃபிரிக்ஷன் இஸ் ஈக்குவல் டு தி ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ். இன்க்ளைன்ட் பிளேன்ல ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸும் ஃபிரிக்ஷனும் ஈக்குவல் ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்ற கொஸ்டினும். இன்னொரு கொஸ்டின் என்னன்னா டிஸ்கிரைப் தி மெத்தட் ஆஃப் மெஷரிங் ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ். இது ரெண்டும் ஒரே கொஸ்டின் தான், ஒரே ஆன்சர் தான். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான 5 மார்க் கொஸ்டின். சரி, அந்த கொஸ்டின் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பேங்கிங் ஆஃப் ட்ராக்ஸ். ஓகேவா? ஸோ இந்த லெசன்ல என்னென்ன கொஸ்டின், உங்களுடைய லாம்ஸ் தியரம், வெர்டிகல் மோஷன், ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ், அதுக்கப்புறம் பேங்கிங் ஆஃப் ட்ராக்ஸ், இந்த 4 டீடைல் கொஸ்டின். லாம்ஸ் தியரம் வந்து 3 மார்க்லயும் கேட்க சான்சஸ் இருக்கு. அது மாதிரி உங்களுடைய லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் இருக்கும், அதுவும் நீங்க லோயர்ல படிச்சதுதான், அதையும் சேர்த்து பாத்துக்கோங்க. ஓகேவா? சோ இந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாத்தையுமே ஓரளவு கவர் பண்ணிட்டாலே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 3 லெசன்ஸ்ல எல்லா க்வெஸ்சன்ஸுமே கவர் பண்ணிடலாம். இதை மட்டுமே ஓரளவு கான்சென்ட்ரேட் பண்ணி நல்லா படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால கடைசி வரைக்கும் நல்ல ஸ்கோர் ஃபர்ஸ்ட் 3 லெசன்ஸ்ல வச்சாலுமே எடுக்க முடியும். தேங்க்யூ.